Hi friends, welcome back to Akash channel. இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்னன்னா ஒரு bread sandwich செய்யறோம். இது வீட்லயே செய்யலாம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா காம்படிஷன்ஸ்க்குலாம் போய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியா செய்யலாம். இப்போ நான் வந்து என்ன எடுத்துக்கேன்னா ரெண்டு சின்ன கேரட் எடுத்துட்டு அதல எல்லா வந்து துருவி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு சின்ன மிளகாய் எடுத்துக்கேன். நான் வந்து சிவப்பு மிளகாய் எடுத்துக்கேன். நீங்க பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். टेस्ट पुलिप्पु तेरियनू अप्पडिंगरदुक्काग ना पादी लेमन एडुत्तिरुक्केन उंगलुक्कु वेणुमना एडुत्तुक्कोंगे इदु ऑप्शनल दान अप्पुरम ना कोडमिळगाय एडुत्तिरुक्केन कोडमिळगाय रोम्ब सत्तुनाल इदु ना एडुत्तिरुक्केन ना पादी कोडमिळगाय दान एडुत्तिरुक्केन अप्पुरम चिन्ना वेंगायम ओरु रेंडु मूणु पोल ना चॉप पण्णि एडुत्तु वच्चिरुक्केन अप्पुरम तैर वंदुट्टु ना लिक्विडा एडुत्तिरुक्केन उंगलुक्कु गेट्टिया इरुंदुच्चुना गेट्टिया कूड एडुत्तुक्कोंगे இல்லனா கரம் மசாலா சாரி கரம் மசாலாவும் chili powder ரெண்டுதுல ஏதோனா சேர்க்கோங்க நான் chili powder சேர்த்திருக்கேன் அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்க்கறேன் நம்ம ரெண்டு பிரெட் ரோஸ்ட் நெய் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நான் ஒரு பவுல்ல கர்ட் எடுத்து வச்சிருக்கேன் இதல நம்ம லெமனை புளிஞ்சிக்கலாம் இப்ப நம்ம chop பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் இதல சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம chop பண்ணி வச்சிருக்க மிளகாயையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம திருவி வச்சிருக்க கேரட் இதல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துருங்க அப்புறம் நம்ம கொடமலகா கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா chop பண்ணி அதையும் நம்ம இதல சேர்த்துக்கலாம் நம்ம ஏன் கொடமலகா சேக்கறோம்னா கொடமலகா நிறைய குழந்தைகளுக்கு பொதுவாவே பிடிக்காது சோ இல்ல பிரெட்ல சாண்ட்விச்சா செஞ்சு கொடுத்தாங்கனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உள்ள கொடமலகா இருக்கு அப்படின்றதே தெரியாது சோ ஈஸியா சாப்பிடுவாங்க இது நம்ம mix பண்ணிக்கலாம் நல்லா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க chili powder உம் salt உம் நம்ம இதல சேர்த்துக்கலாம் நான் ரெண்டுத்துலயும் அரை ஸ்பூன் போல எடுத்துக்கேன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க சரியா நம்ம ஏற்கனவே வந்துட்டு மிளகாய் சேர்த்திருக்கிறதுனால நான் கம்மியாவே chili powder எடுத்துக்கேன் நீங்க அதிகமா எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாம் mix பண்ணியாச்சு ரெடி ஆயிடுச்சு இதுதான் நம்ம bread குள்ள வச்சு சாப்பிடலாம்